உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. ஆண்டவரை அழைத்து ஜபித்து ஜெயமாக்கிட நமது குருவானவர் ஐயா பில்லி அவர்கள் ஆரம்ப ஜபம் நிகழ்த்த வருகிறார்கள். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நெல்லை திருமண்டலத்துடைய ஆசீர்வாத வாழ்வை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதனுடைய எல்லா நிறுவனங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக ஊழியஸ்தானம் நடுநிலை பள்ளி அவருடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர், இந்த ஆண்டு முழுவதும் அருமையான பிள்ளைகள் இங்கே படித்து தங்களுடைய திறமையை இந்த ஆண்டு விழாவிலே எங்களுக்கு காட்டுகின்ற நல்ல வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆசிரியருடைய முயற்சி அருமையான பிள்ளைகளை எந்த அளவு இந்த உலக அறிவையும் ஆண்டவரை பற்றிய அறிவில் வளர்க்க முடியுமோ அந்த அளவு வளர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லாரும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கண்டுகளிக்கின்ற காலங்களை நேரங்களை தாரும். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், மகிமைப்படும். மீட்பரிய சுநாதன் மூலமாய் கெஞ்சு கொண்டாடுகிறோம் பிதாவே. நமது மக்கள் செயலர், லே செயலர், நமது அண்ணன் வேதநாயகம் அண்ணன் அவர்கள் இப்பொழுது கொடியேற்றுவார்கள். நடைபெற இருக்கிறது.
உலகம் தன்னை ஆண்டவன் படைத்தான். அனைத்து வகை தாவரங்கள் நீர்களால் நிறைத்தான். உலகம் தன்னை ஆண்டவன் படைத்தான். தேவராகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இனிய நன்னாளிலே எங்கள் ஊழியஸ்தானம் நடுநிலை பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியை இந்த நாளிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எங்களை வழிநடத்தி வந்த இறைமைந்தன் இயேசுவிற்கு முதலாவதாக என்னுடைய துதிகளையும் சுவசனங்களையும் ஏறெடுக்கிறேன். அடுத்ததாக என்னை படைத்து பராமரித்த என்னுடைய இறைமைந்தன் இயேசுவிற்கும், என்னை பெற்றெடுத்து என்னை ஆளாக்கிய என்னுடைய தாய் தந்தையருக்கும், அடுத்த ஸ்தானத்திலே வைத்து நான் மதிக்கின்ற என்னுடைய உயிரோடும் உடலோடும் ஒன்றர கலந்த என்னுடைய ஆறுயிரண்ணன் நம்முடைய லேச்சேலர் அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய 32 வருட பணிக்காலத்திலே இந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருந்தேன். ஒருவேளை என்னுடைய பணிக்காலத்திலே பனங்காடு எங்கே இருக்கிறது, கள்ளிக்காடு எங்கே இருக்கிறது, உடங்காடு எங்கே இருக்கிறது, பொட்டக்காடு எங்கே இருக்கிறது என்று சொல்லி எல்லா காடுகளிலும் கூட அலைந்து எல்லா பள்ளிகளிலும் கூட கிராமத்து பள்ளிகளிலே ஒரு கிராமத்து பறவையாக நான் பயணித்த நாட்கள் இந்த 32 வருட நாட்கள். ஆனால் இந்த நன்னாளிலே இந்த நிர்வாகம் அமைந்தவுடனே நான் என்னுடைய வாழ்நாளிலே எதற்காக காத்திருந்தேனோ, எதை எதிர்பார்த்து காத்திருந்தேனோ, ஒரு பட்டணத்து பள்ளிக்கூடத்திலே நானும் கூட தலைமை ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்து என்னுடைய உள்ள கணக்கை நிறைவேற்றி இந்த பள்ளியிலே என்னை தலைமை ஆசிரியராக பணியமர்த்திய என்னுடைய ஆர்வீர் அண்ணன் நம்முடைய லேச்சேலர் அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய பள்ளியின் சார்பாக வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறோம். நம்முடைய பள்ளியின் சார்பாக நம்முடைய தாளாளர் ஐயா அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அவர் நிர்வாகத்தை தலைமையேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய நெல்லை திருமண்டலத்தினுடைய இரும்பு மனிதன், நம்முடைய திருமணத்தினுடைய உபதலைவர் ரெவரன் ஏஎச்எல் பில்லி ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய பள்ளியின் சார்பாக வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறோம். அவர்களையும் கூட நம்முடைய தாளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். அடுத்ததாக நமது பாளையங்கோட்டை பேராலய தலைமை குரு, எங்களுடைய பேராலய தலைமை குருவானவரும் மத்திய சபைமன்ற தலைவரும் எங்கள் அண்ணன் கண்டெடுத்த நல்முத்து சொக்கு தங்கம் சுத்த தங்கம் 916 கேடியன் நம்முடைய பீட்டர் ஐயா அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பள்ளியின் சார்பாக வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன்.
அவர்களுக்கும் நம்முடைய தாளாளர் ஐயா அவர்கள் கொண்டாடி அணிவிக்கிறார்கள். என்னுடைய ஆட்சி மன்ற தலைவரும் காந்தி நகர் சேகர தலைவரும் என் நெருங்கிய உறவினருமாகிய காந்தி நகர் சேகர தலைவர் ரெவரன் ஜி ஆசீர்வாதம் ராஜகுமார் ஐயா அவர்களை நான் பள்ளியின் சார்பாக அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுக்கும் கூட நம்முடைய தாளாளர் கொண்டாட அணிவிக்கிறார்கள். அடுத்து நம்மை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வந்திருக்கிற நம்முடைய உதவி தொடக்க கல்வி அலுவலர் அம்மா அவர்கள், தமிழக கல்வித்துறையிலே ஒரு மாணிக்கக்கல் மணிமகுடம், ஒரு சுத்தமான கரம், கல்வி அதிகாரிகளிலே தலை சிறந்த ஒரு நேர்மையான அதிகாரி. ஒருவேளை உங்களுக்கெல்லாம் அவர்கள் புதிதாக இருக்கலாம். நான் ஊர் ஊராய் சிற்று திரிவதனாலே குறிகுளம் சேகரத்தில் அவர்கள் எனக்கு 2 ஆண்டு காலமாக உதவி தொடக்க கல்வி அலுவலராக இருந்தார்கள். அம்மா அவர்களை நாங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் பள்ளியினுடைய உதவி ஆசிரியை அன்பு சகோதரி பிரின்சஸ் எவன் சுகந்தி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்து நாம் பழையப்பேட்டை காந்திநகர் பகுதியிலே மிகப்பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய திருமண்டலத்திலே அநேக ஆண்டுகளாக எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியிலே இருந்து அரிய பெரும் சாதனைகளை செய்த இப்பொழுது கல்வி பணி, சமுதாய பணி, ஆன்மீக பணி ஆற்றி கொண்டிருக்கிற பாசத்திற்கும் மரியாதைக்குரிய ஆர்பிகே அண்ணாச்சி அவர்களை நீங்கள் எங்கள் விழாவிலே வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்தோம். அவர்கள் வந்திருப்பது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களுக்கு நம்முடைய தாளாளர் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்ததாக நமது திருமண்டல நிர்வாகத்திலே வெள்ள ஆஸ்பத்திரி, புகழ்பெற்ற ஆஸ்பத்திரி, அங்கே மேனேஜராக பணியாற்றி கொண்டிருக்கிற திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் ஜோசப் அண்ணாச்சி அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுக்கும் கூட நம்முடைய தாளாளர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக நமது ஊழியஸ்தான மைதானத்திலே 2 நிறுவனங்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். ஒன்று டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல், இன்னொன்று நம்முடைய மிடில் ஸ்கூல். இரண்டுமே நம்முடைய நிர்வாகத்திற்கு 2 கண்கள் தான். நானும் கூட 2 கண்களைப் போன்று, என்னுடைய கண் எப்படி இருக்குதோ அதே போன்று தான், என்னுடைய நிறுவனம் எப்படியோ அப்படி தான் அந்த நிறுவனத்தையும் மதிக்கிறேன். நம்முடைய டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலுடைய முதல்வர் மேடம் அவர்கள் நம்ம தலைவர்கள் இருந்துள்ளார்கள். அவர்களை நம்முடைய பள்ளியின் சார்பாக நமது ஆசிரிய சகோதரி கிறிஸ்டி தெய்வகுமாரி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். இப்போது நம்மத்திலே நம்முடைய சபைமன்ற தலைவர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை நாம் கரந்தட்டி வரவேற்போம். அவர்கள் உக்கரங்கோட்டை சேகர தலைவராகவும் நமது வடமேற்கு சபைமன்ற தலைவராக இருக்கிறார்கள். அவர்களையும் கூட ஐயா நீங்கள் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்தோம். ஃபோன் வழியாக அவர்களுடைய ஒப்புதலை பெற்றேன். ஆனால் நோட்டீஸ் கொடுக்கிறதுக்காக போன சனிக்கிழமை அதிகாலையில் நான் பைக்கை தூக்கி உக்கரங்கோட்டை புறப்பட்டு விட்டேன். அங்கே சென்று அவர்களிடத்திலே அழைப்புதலை கொடுத்தேன். ஐயாவும் கூட சரியான நேரத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்க வந்துள்ளார்கள். அவர்களை நான் பள்ளியின் சார்பாக, அனைத்து ஆசிரியர்கள் பிள்ளைகள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தாளாளர் ஐயா அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக நமது காந்திநகர் சேகரத்தினுடைய ஆபீஸ் பேரர்ஸ் செக்ரட்டரி ட்ரெஷரர் நம்மத்திலே வருகை தந்துள்ளார்கள். முதலாவதாக நமது செயலர் பாஸ்கர் பாண்டியன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய தாளாளர் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சேகர பொருளாளர் மதிப்பிற்குரிய பொன்னுத்துறை சார் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கும் கூட பொன்னாடை அணிவிக்கிறோம். அடுத்ததாக காந்திநகர் சபை ஊழியரும் நம்முடைய பள்ளியிலே பணியாற்றுகின்ற ஜேஸ்மின் டீச்சருடைய அன்பு மாமனாருமாகிய மதிப்பிற்குரிய ஜெய்பால் சார் அவர்களை நான் பள்ளியின் சார்பாக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன்.
அவர்களுக்கும் கூட நம்முடைய தாளாளர் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக நமது கல்வித்துறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற வட்டார வளமையம் நம்முடைய நகர்ப்பகுதியில் இருக்கிறது. அங்கிருந்து எங்களுடைய பள்ளியை கண்காணிக்கிற நம்முடைய பிஆர்டி மேடம் அவர்கள் வந்துள்ளார்கள். திருமதி அன்னை சிவகாமி அவர்களே, நான் வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். அவர்களை நம்முடைய பள்ளியின் ஆசிரியை திருமதி பூங்கனி அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார்கள். அடுத்து நமது திருநெல்வேலியின் நகர் சரகத்திலே பணியாற்றுகின்ற அரசடிப்பாலம் டிடிடிஏ நடுநிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரி திருமதி ராணி அவர்கள், அவர்கள் இப்பள்ளியிலே நீண்ட காலமாக ஆசிரியராகவும் பொறுப்பு தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி இப்போது அரசடிப்பாலத்திலே அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் டிடிடிஏ நிர்வாகத்தினுடைய ஒரு சிறந்த தலைமை ஆசிரியை. ஒருவேளை நாங்கள் ஆங்காங்கே பணியாற்றினாலும் டிடிடிஏ நிர்வாகத்திலே பணியாற்றுகின்றவர்கள் ஒரே வீட்டு பிள்ளைகள் தான். அந்த நிலையிலே தான் நான் மதித்து அவர்களை அழைத்த போது அவர்கள் வந்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களை இப்பொழுது நம்முடைய பள்ளியினுடைய ஆசிரியை மல்லிகா டீச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பார். அடுத்து நமது டிடிடிஏ மாதா கோயில் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை அன்பு சகோதரி லில்லி ரோஸ் அவர்கள், நம்முடைய திருமண்டல் நிர்வாக டிடிடிஏ நிர்வாகத்தைச் சேர்ந்தவர், அவர்களும் கூட எங்கள் மத்தியிலே வந்திருப்பது ஆக்கம் ஊக்கம் தருகிறது, உற்சாகத்தை அளிக்கிறது. அவர்களை நான் வருக வருக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களை நம்முடைய பள்ளியின் சார்பாக நமது ஆசிரியை ரமா சாந்தகுமாரி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். நகர் சரகத்திலே பாட்டுப்பத்து மாநகராட்சி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சந்தர் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். பள்ளியின் சார்பாக இப்பொழுது நான் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய ஆறுயர் உயிர்த்தோழர் அதிகாலை 4:30 மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் என்னோடு நடைபயிற்சி செய்கிற நம்முடைய ஜங்ஷன் ஏசிஏ சிட்பன் குரூப்ஸ் அவர்களுடைய மேனேஜிங் டைரக்டர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த சகோதரர் மிஸ்டர் தங்கவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு இப்பொழுது நான் பொன்னாடை அணிவிக்கிறேன். அடுத்ததாக நமது திருமண்டலத்திலே இளஞ்சியில் ஒரு டிடிடிஏ பிஎட் காலேஜ் இருக்கிறது. அதனுடைய தாளாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐன்ஸ்டீன் அண்ணன் அவர்கள் நம்மத்திலே வருகை உள்ளார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய தாளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அடுத்து எல்லாவற்றிற்கும் கதாநாயகர் நம்முடைய தாளாளர் ஐயா அவர்கள். அவர்கள் அநேக ஆண்டுகளாக நம்முடைய எங்கள் இந்த சேகர ஊழியர்கள் சார்பாக எக்ஸிக்யூட்டிவ் அலங்கரித்தவர்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு முதுபெரும் தலைவர்கள் அவர்கள். ஒருவேளை எங்களுக்கு அவர்கள் கரஸ்பாண்டாக இருந்தாலும் ஆசிரியர் பேரினத்திற்கு அவர்கள் ஒரு மிகுந்த ஒரு இரும்பு மனிதர் போன்ற தலைவர். அவர்கள் எங்கள் நிர்வாகத்திற்கு எங்கள் பள்ளிக்கு தாளாளராக கிடைத்திருப்பது நாங்கள் பெற்ற ஒரு சிலாக்கியம். அவர்களை நான் வருக வருக என்று சொல்லி வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த விழா சிறப்பிக்க அவர்கள் எல்லா விதமான ஆக்கப்பூர்வ உற்சாகத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய லேச்சேலர் அருமை அண்ணன் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக நமது தாளாளர் ஐயாவுக்கு ஒரு மோசைக்கு ஒரு ஆர்வனும் ஊரும் பொந்து நம்முடைய ஜோசப் அண்ணனும் தர்மராஜனும் எப்போதும் அவர்களை சேர்ந்தே பார்க்கலாம். தர்மராஜனன் அவர்கள் நம்பத்திலே வருகை தந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களுக்கும் கூட நம்முடைய தாளாளரே அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்ததாக எங்கள் ஒட்டுமொத்த அனைத்து ஆசிரியர்களையும் நான் வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் இந்த பள்ளியிலே பணியேற்று 9 மாதங்கள் தான் ஆகிறது. ஆனால் ஒரு 9 ஆண்டுகாலமாக அவர்களோடு பணியாற்றி ஒரு தலைமை ஆசிரியருக்கு எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்களோ அதைவிட ஒரு மேலான ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் கூறி நான் கடந்து செல்கிறேன். கடந்த வாரத்திலே நாங்கள் ஒரு 2 கிராமங்களுக்கு பிள்ளைகள் கேன்வாசிங்காக சென்றிருந்தோம்.
நான் தயக்கத்தோடு அவர்கள் அனைவரையும் அழைத்தேன், வேனிலை தான் அழைத்து சென்றேன். ஆனால் நாங்கள் எங்களுடைய டியூட்டியை முடித்துவிட்டு இல்லம் திரும்பும்போது இரவு 10:30 மணி. அந்த 10:30 மணி வரை அனைத்து அந்த 19 ஆசிரியர்களும் லேட் என்று சொல்லி கேட்கவில்லை. அதை விட என்னை மிகவும் கவர்ந்தது, என்னுடைய பணிக்காலத்தில் என்னை கவர்ந்தது ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை துணைவர்கள் பொறுமையாக அவர்களை அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் எங்களுடைய உணவை நாங்களே பார்த்து கொள்ளுகிறோம், நீங்கள் உங்களுடைய பள்ளி பணியை ஆற்றிவிட்டு வாருங்கள் என்று சொல்லி 10:30 தான் நாங்கள் கேன்வாசிங் முடித்துவிட்டு இல்லம் திரும்பினோம். அந்த ஒரு சம்பவத்திற்கு நான் இன்று வரை அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று சொல்லி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பணிக்காலத்திலே என்னை கவர்ந்த 32 காலத்திலே கவர்ந்த சம்பவம். எனவே என்னுடைய அத்தனை 2 தம்பிமார்களுக்கும் அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய கொலீக்ஸ் எல்லாருக்கும் நான் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அவர்களை வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். அதே போன்று நமது டீச்சர் ட்ரெயினிங் ஸ்கூலுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள், அவர்களை வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். எங்கள் பிள்ளைகளுடைய எங்களுடைய பள்ளியினுடைய சொத்தாகிய எங்கள் மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள் ஏராளமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போன்று இந்த மாஸ்டர்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்த இந்த பள்ளியினுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் அருமை தம்பி அவர்களுக்கும் கூட நான் வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். இப்போது அவர்களுக்கு நான் தலைமையாசிரியர் என்ற முறையிலே ஒரு பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்த இருக்கிறேன், அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதே போன்று சிலம்பம் கற்றுக் கொடுத்து இறுதி நிகழ்ச்சியாக சிலம்பம் புரோகிராம் இருக்கிறது, அந்த பிள்ளைகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். புரோகிராமத்திலே கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போன்று சிலம்ப மாஸ்டரை மேடைக்கு அழைக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். உங்களுடைய வருகை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. சிறப்பிக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய வாழ்த்துறையை முடிக்கிறேன். அவர்களே, இந்த காந்தி நகர் சேகர இல்கையிலே நடைபெறுகிற இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற எல்லா சான்றோர்களையும் அருளோர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இரும்பு மனிதர் என்று அருமையான தலைமை ஆசிரியர் அவர்கள், திருமண்டலத்தின் உபதலைவர் ஐயா அவர்களை பாராட்டினார்கள். ஐயா அவர்கள் ஒரு ஸ்பீடு மனிதர். ஐயா எப்பவுமே துடிப்பானவர்கள். சில வருடங்களுக்கு முன்பதாக ஜெர்மன் தேசத்திற்கு ஐயாவோடு நானும் சென்றிருந்தேன். 6:30 எல்லாரும் அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே முதல் நபராக 6:00 நிற்கிறது பில்லி ஐயாவாக இருக்கும். அந்த அளவுக்கு மிக சிறப்பான வேகமும் விவேகமும் செயல் திறமும் நிறைந்த ஒரு தலைவராக இந்த திருமண்டலத்திலே இன்றைக்கு நல்ல பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். காந்திநகர் திருச்சபை அவர்களை வாழ்த்துகிறது. இப்பொழுதும் திருச்சபையின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கலாம். அதுபோல இந்த திருமண்டலம் ஒரு புதிய சகாப்தத்திலே வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஆணித்தரமான அஸ்திபாரமான காரணமாக இருக்கிற மக்கள் செயலர் வேதநாயகமணன் அவர்கள். நான் பாவூர் சத்திரத்திலே குருவானவராக பணி செய்தபோது நெருங்கி பழகுகிற நல்ல வாய்ப்பு அண்ணன்மோடு கிடைத்தது. பழகுவதற்கு இனிமையானவர், எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற சேர்த்துக்கொள்கிற ஒரு அன்புள்ளம் கொண்டவர். அவர்கள் இந்த நிகழ்வை இந்த ஆண்டு விழாவை வழிநடத்துவது மிக சிறப்பானது. லே செயலர் வேதநாய மன்னன் அவர்களுக்கு எங்களுடைய ட்ரெஷரர் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவிக்கிறார்கள். நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கலாம். தேங்க்யூ அண்ணன். அதுபோல நம் மத்தியிலே இந்த சபைமன்ற தலைவர் ஐயா அவர்கள் வந்திருப்பது சிறப்பானது. சபைமன்ற தலைவர் எம்ஜிஆர் சுகுமார் ஐயா அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உடையவர்கள். அவர்கள் நம்மோடு இருப்பது உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி. சபைமன்ற தலைவர் ஐயா அவர்களை காந்திநகர் திருச்சபை வரவேற்கிறது. எங்களுடைய சேகரத்தினுடைய செயலர் பாஸ்கர் பாண்டியன் சார் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து ஐயா அவர்களை வரவேற்கிறார்கள். ஆனால் பீட்டர் தேவதாஸ் ஐயா அவர்கள் இந்த மேடையிலே அலங்கரித்து கொண்டிருக்கிற கல்வி அதிகாரிகள் இந்த நிறுவனத்தின் மேல் அன்பும் பாசமுடைய அனைத்து
நல்ல உள்ளங்கள். எப்போல்லாம் பொன்னு சார் வந்து இந்த நிறுவனத்தை பார்வையிட வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த நிறுவனத்தின் முன்னேற்றத்தை குறித்தே பேசி கொண்டிருப்பார்கள். அதே போல ஒரு நல்ல தலைமை ஆசிரியரை இந்த நிறுவனம் பெற்றிருக்கிறது என்று நான் எண்ணி மகிழ்கிறேன். வரப்போகிற நாட்களிலே இது இன்னும் எல்லா விதத்திலும் வளர்ந்து பெருக ஆண்டவர் அருள் செய்யட்டும். நன்றி, தேங்க்யூ. நம்மத்திலே நம்முடைய விழாவை சிறப்பிக்க இப்போது வருகை தந்திருக்கிறவர்கள் லயன் திருமலை முருகன் சார் அவர்கள். ஜனவரி 2 நம்முடைய கேம்பஸிலே ராணி அண்ணா கல்லூரி மாணவிகளுடைய ஒரு NSS ப்ரோக்ராம் நடந்தது. அப்போது தான் நான் அவர்களை முகமுகமாக பார்த்து அறிமுகப்படுத்தி கொண்டேன். நம்முடைய நெல்லை பட்டணத்திலே அவர்கள் ஒரு சேவை செம்மல், அதுவும் பள்ளிகளுக்கும் கல்வித்துறைக்கும் அரிய பெரிய சேவைகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் நம்மத்திலே வருகை தந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களையும் கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுக்கும் கூட இப்போது நம்முடைய பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். இப்போது அடுத்த நிகழ்வாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய AO மேடம், நம்முடைய கல்வித்துறையின் தமிழக கல்வித்துறையின் மிகப்பெரிய ஒரு சொத்து என்று சொன்னால் மிகையாகாது, அவர்கள் இப்போது தலைமை உரையாற்றுவார்கள். உங்களுடைய தலைமை ஆசிரியர் ஒரு நல்ல ஒரு வரவேற்புரை மற்றும் ஒரு வர்ணனை உரையை இங்கே நிகழ்த்திட்டு சென்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதர்களையும் அவங்க எவ்வளவு கீனாக அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு அவரை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு திறம்பிக்க தலைமை ஆசிரியரால் தான் இந்த ஒரு நல்ல நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்பதை நம் முன்னாலே ஆணித்தரமாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துதல்களையும் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். சாருடைய முயற்சி, இந்த ஆண்டு விழாவை நடத்துவதற்கு எடுத்துக்கொள்ள முயற்சி மிகப்பெரியது. சொல்லப்போனால் இந்த திருமண்டலத்திலுடைய அத்தனை சொத்துக்களையும் மேடையிலே ஏற்றி அவர்கள் அழகு பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவை நான் சோஸ்தரிக்கிறேன். பள்ளியில் ஆண்டு விழா என்பது நடத்துவது என்பது லேசான காரியம் கிடையாது. அதில் நிறைய நல்ல மனிதர்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களினுடைய நல்ல ஒத்துழைப்பு, நிர்வாகத்திலிருந்து சரியான ஆலோசனைகள் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது தான் அந்த தலைமை ஆசிரியரால் சீரும் சிறப்புமாக எல்லா விழாவையும் நடத்த முடியும், பள்ளியையும் நடத்த முடியும். அந்த அளவில் உங்களுடைய பள்ளிக்கு நிர்வாகியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன் பொன்னு சார் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் மாதிரி இருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியாஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த விழாவு ஒரு நேர்த்தியாக நடைபெற்று ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே நிரம்பி இருக்குது அப்படின்னு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கு எல்லாமே நம்மளுடைய தலைமை ஆசிரியருடைய ஜெபம் மற்றும் நிர்வாகி அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் நம்ம சொல்லலாம். அதற்காக மீண்டும் நான் நிறைவினைவே வாழ்த்துக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உட்காந்துருக்குறீங்களா? அவங்க எல்லாருமே காத்துட்ருக்காங்க. எதற்காக அப்படின்னா அவங்களுடைய திறமைகளை எல்லாம் நம்ம இப்பொழுது மேடையில் அவர்களுடைய தனித்திறமைகள் மற்றும் அந்த ஒரு வருடம் அவர்கள் என்னென்ன புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத மேடையில் நமக்கு செயல் வடிவில் காட்ட தயாராக இருக்கிறாங்க. அப்படிதானே பிள்ளைங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய ஊழியர்ஸான நடுநிலைப்பள்ளி தோற்றுவிக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய மேற்கு நாடுகளில் இருந்து நம்மளுடைய பகுதிக்கு மிஷினரிகளாக வந்த பலரோட தியாகத்தினால இந்த கட்டடமானது, இந்த கல்வித்துறையானது, இந்த கல்வி நிறுவனங்களானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி திருமண்டலமே அப்படி தான். அப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் நம்மளுடைய திருமண்டல பள்ளிகள் ஆற்றிய சேவை காரணமாக தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இவையெல்லாம் கல்வி தரத்துலேயும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, வாழ்க்கை தரத்துலேயும் சமூக அளவிலையும் உயர்ந்து காணப்பட்டிருக்குது. ஒரு 100 பேக் நம்மளுடைய சமூக நிலையில் நம்ம இந்த அளவு உயரலை. ஆனால் அவங்க கொடுத்த கல்வி மற்றும் மருத்துவ சேவையினால் இந்த பகுதி மக்கள் முழுவதும் தங்களுடைய நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைகிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த மிஷினரிகளுடைய தியாக வரலாறு தான், தியாகங்கள் தான். அந்த தியாகங்கள் நம்மளுக்கு இன்னும் நம்ம அந்த அவங்களுடைய தியாகத்தின் மூலமாக இங்கே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இந்த பள்ளியில் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நீங்கள் படிக்கிற எல்லாருக்குமே, படிக்கிற இந்த பள்ளியோடு தொடர்புடைய அனைவருக்குமே அந்த ஆசீர்வாதம் டீஃபால்ட்டாக வந்து சேர்ந்துடும், வந்து சேர்றதுக்கு தயாராக இருக்குது. நம்ம அதை கேஷ் பண்ணிக்கிட வேண்டியதான் நம்மளுடைய பொறுப்பு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிறுவனத்தில் படிக்கிறதுக்கு நீங்கள்லாம் ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். அதோடு இந்த பள்ளியில் சேர்த்து வைத்த அந்த பெற்றோர்களையும் நான் அந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன்.
ஒரு அருமையான ஒரு பள்ளி. ஆசிரியர்கள் அனைவரும் சீர சிறப்புமாக தங்களுடைய கல்வி பணியை அழகாகவும் நேர்மையாகவும் சரியாகவும் செய்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகள் இறைவனுக்கு பயந்து தங்களுடைய கடமையை செவ்வனே செய்து கொண்டிருப்பாங்க. வேத புத்தகத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது, தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நம்ம எல்லாருமே நம்முடைய டியூட்டியை கரெக்டாக செய்யும் பொழுது நம்ம மற்றவங்க முன்னால் நிற்க வேண்டியதில்லை. ராஜாக்கள் எப்படி இருக்கிறாங்களோ ராஜாக்களுக்கு முன்னால் ரொம்ப தைரியமாக ரொம்ப கம்பீரமாக ரொம்ப தன்னம்பிக்கையோடு நம்மளால் நிற்க முடியும். அதற்கு அடித்தளம் அமைத்து தர்றது தான் இந்த பள்ளி, இந்த ஆண்டு விழா, இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே. உங்கள் மனதில் பிள்ளைகளாகிய உங்களுடைய மனதில் ஒரு நல்ல தன்னம்பிக்கை ஏற்படணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஃபீட் பண்ணுற, அதாவது உங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிற அந்த நல்ல பண்புகள் தான். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே அப்படின்ட்டு சாலமன் ராஜா சொல்கிறாங்க. நம்ம 1வகுப்புலேருந்து 8வகுப்பு வரை படிக்கிறோம். படிக்கும்போது எத்தனையோ நல்ல புத்திமதிகளை தெரிஞ்சு கொண்டே வரோம். அதை தெரிந்து கொண்டு நாம் நம்மளுடைய வாழ்நாளுடைய இறுதி வரையிலையும், நம்ம 100 வயசு வரைக்கும் நீங்கள்லாம் வாழ போகிறீங்க அப்படிதானம்மா? யாருக்கெல்லாம் 100 வயசு வரை இருக்கணும்னு ஆசையாக இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது. எல்லோரும் அதே மாதிரி நல்லா இருப்பீங்க. 100 வயசு வரைக்கும் வாழும் போதும் கைக்கில் போட்டுக்கோங்க. அது வரைக்கும் நம்ம இந்த பள்ளியில் என்னென்ன நற்பண்புகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களோ அதை செயல்படுத்துகிற விதமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து அமையணும். அதுதான் இந்த பள்ளியினோட சக்ஸஸ். உங்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உங்களுக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளுடைய பலன் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு உபயோகமான பிள்ளைகளாக மனிதர்களாக ஒரு தரமான ஒரு மனிதர்களாக நீங்கள் மாறும் பொழுது தான். படிப்பு என்பது 2வது தான், முதல்ல ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற அருமையான ஒரு ஸ்தாபனம் இந்த நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. பிள்ளைங்க எல்லாருமே, நான் நிறைய ஸ்கூல்ஸில் ஆண்டு விழாக்கெலாம் போயிருக்கிறேன், அந்த அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் உங்கள்கிட்ட பார்த்த ஒரு அழகான அம்சம் என்னென்னா அமைதியாக. உங்கள் ஸ்கூலில் பற்றி ஒரு ட்ரேட்மார்க் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அது உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு தான். அந்த அளவில் பிள்ளைகளாக நீங்கள் ரொம்ப அழகாக அமைதியாக ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுடைய தலைமை ஆசிரியர் உங்களை நல்ல வழியில் நடத்திட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது அப்படின்னு வேத புத்தகத்தில் வசனம் இருக்குது. நம்மளுடைய கண்கள், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு நேர்மையான பாதையிலே சென்று கொண்டே இருந்தோன்னா உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். நம்மளுடைய வாழ்த்துதல்கள், நம்மளுடைய பாராட்டுகள் எல்லாமே நமக்கு அப்ளிகபிள் ஆகணும், இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய உள்ளிருந்து நம்மளுடைய மனதிலிருந்து எழுப்படுகின்ற அந்த எண்ணங்களும் சொல்களும் செயல்களும் ஒன்று போல ஈக்குவலாக நேர்மையான வழியில் இருக்கணும். நீங்கள் அதே மாதிரி செய்வீங்களா பிள்ளைங்களா? எப்பொழுதும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், நேர்மையான, அதாவது மற்றவங்களுக்கு கெடுதல் தராத ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அதுக்குரிய ஒரு பல்கலைக்கழகமாக தான் உங்களுடைய இந்த தொடக்க நிலை கல்வி வாழ்க்கை வந்து அமையுது. உங்களுடைய திறனை வெளிப்படுத்தும் பொழுது, உங்களுடைய அறிவு திறனை வெளிப்படுத்தும் பொழுது உங்கள் மனசில் ஏற்படுகிற அந்த தன்னம்பிக்கை தான் இந்த உலகத்தில் உங்களை ஒரு பெரிய மனிதர்களாகவும் சாதனை படைக்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு சாதனையாளர்களாக, ஒரு வீரர்களாக, தலை சிறந்த மனிதர்களாக, எல்லாராலும் போற்றப்படுகிற சிறந்த மனிதர்களாக நீங்கள்லாம் வாழணும்னு வாழ்த்துறேன். இந்த நடுநிலை பள்ளியில் அடுத்த வருஷம் நம்மளுடைய தலைமை ஆசிரியர் வந்து நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு ஆசிரியர் பெருமக்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணும். பெற்றோர்களாக நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் நான் கொடுக்குறேன். இந்த பள்ளியில் நீங்கள் சேர்த்துட்டா நீங்கள் கவலைப்படாமல் நீட்டாக அவங்க வந்து உங்களை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி கொண்டு தர வேண்டியது ஆசிரியர்களுடைய பொறுப்பு. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பள்ளியில் சேர்த்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்குடைய கல்வி நலன்கள் மற்றும் ஒழுக்க நலன்களுக்கு கேரண்டி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. அந்த அளவில் ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க, திறமிக்க ஆசிரியர்கள். அவர்களை வந்து நான் பாராட்டுறதில், மீண்டும் மீண்டும் பாராட்டுறதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னா உண்மையில் அந்த பாராட்டுதலுக்கு ஏற்ற மக்கள் தான். அவர்களுடைய பாராட்டுதல்களோடு உங்கள் பிள்ளைகள் படிக்கும் பொழுது பிள்ளைகள் நிச்சயமாக இந்த உலகத்தில் சாதனை மிக்க மனிதர்களாக ஒரு நட்சத்திரமாக கண்டிப்பாக ஜொலிப்பாங்க. நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை வந்து நம்ம பூர்த்தி செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆசிரியர்களை நீங்களும் தேவனுக்கு பயந்து நம்மளுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த விளையை செய்கிற கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பலனை தந்துருவாள். அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசில் வைத்து கொண்டு, உன் கண்கள் நேராய் நோக்கக்கூடாதுங்கிறத நம்மளுடைய மனதில் பதிய வைத்து கொண்டு நேர்மையான வழியில் பாடம் நடத்துறதுலையும் நேர்மையான வழியில் பாடம் சொல்லிக் கொடுப்பதிலையும் நம்ம செலவிட்டு பிள்ளைகளும் அதே மாதிரி நேர்மையான வழிகளை பற்றிக்கொள்வதற்கு நீங்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய
வயது முதிர்வுனால ஓய்வு பெறும் வரைக்கும் பிள்ளைகளுக்கான அந்த உதவிகளை செய்து பிள்ளைகளை வந்து கட்டுப்படுத்தி பிள்ளைகளை நல்வழியில் செலுத்தணுட்டு உங்களை எல்லாரும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை மேடையில் அமைந்திருக்கிற அத்தனை சான்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்த்துரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரை நிகழ்த்திய ஏஇஓ மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நம்ம திலே நம்முடைய விழாவை சிறப்பிக்க நம்முடைய திருமண்டல பெருமன்ற உறுப்பினரும் காந்திநகர் சேகரத்தை சேர்ந்தவர்களுமாய் அன்பு சகோதரர் மோசஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய இளைய செயலாளர் அவர்கள் இப்போது புன்னாடை அணிவிக்கிறார்கள். இப்போது அடுத்த நிகழ்வாக இந்த விழாவினுடைய தலைவர் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய எல்லா உயர்வுக்கும் காரணமான எங்களுடைய நம் மக்கள் செயலர் இளைய செயலர் அருமையண்ணன் வேதநாயகம் அவர்கள் நம்மத்திலே வருகை தந்து நம்மை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது ஆண்டு விழா சிறப்புரை நிகழ்த்துவார்கள். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்பு ராஜன் அவர்கள் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு எப்படியாவது வரும்படி அழைத்தார்கள். ஒருவேளை இன்று இதில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது நேற்று இரவு என்னை சந்தித்து, அண்ணன் நான் அடுத்த ஆண்டு ஓய்வு பெறுகின்றேன், அதனால் கட்டாயம் நீங்கள் நான் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கூறினார்கள். நான் அதை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நான் அமர்ந்திருக்கும் போது உண்மையாகவே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் நானும் சில பள்ளிகளில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நான் நிகழ்ச்சிகளில் கலந்திருக்கின்றேன். ஆனால் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அந்த ஏஇஓ அவர்கள் கூறியது போல மாணவர்கள் மாணவிகள் மிகவும் ஒழுக்கத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற பொழுது இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரிய பெருமக்கள் மிகவும் சிறப்பாக ஒரு நேர்மையான பார்வையோடு இந்த பணியாற்றுகின்றார்கள் என்பதை உணர முடிகின்றது. எனவே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இந்த நிகழ்ச்சியிலே ஒருவேளை ஆண்டு விழாவில் என்ன கூறுவது என்று எண்ணும் பொழுது ஏஇஓ அவர்கள் எல்லாவற்றையும் கூறிவிட்டார்கள். நான் ஒருவேளை இந்த ஆசிரிய பெருமக்களுக்கு இந்த மாணவ மாணவிகள் கிராமங்களிலிருந்து பக்கத்து கிராமங்களிலிருந்து பக்கத்து ஒருவேளை செல்வம் படைத்தவர்கள் ஆங்கில வழி கல்வியில் அதிகமாக பணத்தை செலவழித்து தன்னுடைய குழந்தைகளை பிள்ளைகளை படிக்க வைக்க விரும்புவார்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் நீங்கள் பணியாற்றுகின்ற இந்த பள்ளி ஒரு பாரம்பரியமான மேலை நாட்டு மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி. எனவே தமிழிலே ஒரு வழக்கு உண்டு, நதி மூலம் ரிஷி மூலம் என்று கூறுவார்கள். என்னவென்றால் நதி ஒருவேளை மலையில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு உள்ளங்கை அளவில் அது உருவாகும், ஆனால் அது வற்றாத நதியாக ஜீவ நதியாக ஒரு கங்கையாக காவேரியாக அது புரண்டு ஓடும். அதுபோல ஒரு கிராமத்திலிருந்து வந்த மாணவர்கள் மாணவிகள் என்றாலும் அவர்கள் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் வருங்காலங்களில் சிறந்த தலைவர்களாக பெரியவர்களாக கல்வியாளர்களாக வருவார்கள், வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய முன்னாள் ஜனாதிபதி கூறுகின்றார், வைரம் குப்பையில் கிடக்கும்போது ஒரு சாதாரண கல், ஆனால் அது தீட்டப்படும் பொழுது அது ஜொலிக்கின்றது, ஒரு விலை உயர்ந்த ஒரு கல்லாக மாறுகின்றது. அதுபோல ஆசிரிய பெருமக்களாகிய நீங்கள் இந்த வைரமாகி அந்த மாணவர்களை நீங்கள் பட்டை தீட்டி அவர்களை இந்த சமுதாயத்தில் நீங்கள் பெரியவர்கள் ஆக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை கூறினார்கள் இந்த காந்திநகர் சேகர தலைவர் அவர்கள், இந்த புதிய நிர்வாகம் பொறுப்பேற்று அதை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இங்கே பணியாற்றுகின்ற ஆசிரிய பெருமக்கள் என்றாலும் சரி, பெற்றோர்கள் தாய்மார்கள் என்றாலும் சரி, எந்த குறைகள் உங்களுடைய பள்ளியில் என்றாலும் உங்களுடைய இந்த பள்ளியில் படிக்கின்ற
மாணவ மாணவியர்களுக்கு என்ன தேவை என்றாலும் நீங்கள் எங்களை எப்பொழுதும் அணுகலாம். ஒருவேளை கடந்த காலங்களில் அங்கே நிர்வாகம் செய்தவருடைய பங்களாக்கள் பூட்டப்பட்டு யாரும் அவர்களை அணுக முடியாத ஒரு நிலை இருந்தது. இப்பொழுது நீங்கள் எங்களை எப்பொழுது வேண்டுமென்றாலும் எங்களுடைய இல்லத்தில் என்றாலும் ஒருவேளை திருமண்டல அலுவலகத்தில் என்றாலும் எப்பொழுதும் நீங்கள் எங்களை சந்திக்கலாம். அதுபோல இந்த பள்ளி ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்த மிஷனரிகளால் உருவாக்கப்பட்ட திருமணத்தின் ஒரு பள்ளி, ஒரு மிஷனரிகளால் உருவாக்கப்பட்ட பள்ளி. அதுபோல இந்த புதிய நிர்வாகம் இந்த திருமண்டலத்தில் அநேக பள்ளிகளையும் அநேக கல்லூரிகளையும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முற்போக்கு எண்ணத்தோடு இந்த நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Coming soon.
ஜபத்தோடு எழும்பனு தங்க, அபிஷேக வல்லமையில் நிரம்பனு தங்க, அறுவடைக்கு திட்டமா நிற்கணும் தங்க, இயேசுவுக்காய் ஊழியம் நீ செய்யணும் தங்க, உபவாச ஜபத்தோடு எழும்பனு தங்க, அபிஷேக வல்லமையில் நிரம்பனு தங்க, அறுவடைக்கு ஆயத்தமா நிற்கணும் தங்க, இயேசுவுக்காய் ஊழியம் நீ செய்யணும் தங்க. சகோதரிமார்கள் வருகை தந்திருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களையும் கூட நாங்கள் கௌரவப்படுத்த நினைக்கிறோம், அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக நமது பிஆர்டி அன்பு சகோதரி விக்டோரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் ஆசிரியர் பிரேமாஜோதி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். திருமதி மணிமேகலை அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். பிஆர்டி சுப்பலஜி மேடத்தை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு நமது பள்ளியின் ஆசிரியை ஜபக்கனி விக்டோரியாள் பொன்னாடை அணிவிப்பார்கள். நமது திருமண்டல பொருளாளர் பாசத்திற்கும் நேசத்திற்கும் எங்கள் அண்ணனுடைய அன்பு தளபதி அவர்கள், நமது தேவதாஸ் ஞானராஜ் அண்ணன் அவர்கள் நமத்திலே வருகை தந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களை நான் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து அன்பு பரிசு கொடுக்கிறார்கள் நம்முடைய கரஸ்பாண்டன் ஐயா அவர்கள். அவரோடு நமது செயற்குழு உறுப்பினர் பாசத்திற்குரிய தனசிங் அண்ணன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் எல்லாரும் எங்கள் அண்ணனுடைய தொண்டர்கள், அன்பு தொண்டர்கள். எனவே அவர்களையும் கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய தாளாளர் இப்போது பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்ததாக மருத்துவக் கல்லூரி மைதானத்திலே காலை அதிகாலையிலே என்னோடு நடைபயிற்சி செய்கிற என்னுடைய ஆறுயிர் தோழர் மாடசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் முதலே கவனிக்கவில்லை, முதலே அவர்களை மேடைக்கு அழைத்திருக்க வேண்டும். அவர்களை நான் வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். அவர்களுக்கு இப்பொழுது நான் பொன்னாடை அறிக்கையாய் வாசித்திட எமது மூத்த சகோதரி திருமதி பிரின்சஸ் எபன் சுகந்தி அவர்கள் வருகிறார்கள். ஆண்டறிக்கை 2018. ஆண்டறிக்கை 2018. திருநெல்வேலி மாநகராட்சி திருநெல்வேலி நகர் கல்வி சரகத்தின் கீழ் இயங்கி வரும் பழையப்பேட்டை ஊழியஸ்தான நடுநிலைப்பள்ளி 1895 தமிழக அரசின் நிரந்தர கல்வி அங்கீகாரத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 123 ஆண்டுகள் கல்வி பணியை ஆற்றி வருகிறது. வெறும் காடு மேடுமாக இருந்த இடத்தை சுமார் 123 ஆண்டுகளுக்கு முன்னர் அயல்நாட்டு மிஷினரி மதிப்புக்குரிய லெப்ராய் அம்மையாரால் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. அயல்நாட்டு மிஷினரிகள் இந்தியா வந்ததன் நோக்கம்
அவர்களுடைய மதத்தை பரப்புவதற்காக அல்ல, மக்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுக்க வந்தார்கள். மனமாற்றம் என்பது கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கு கல்வி அறிவை புகட்டவும், மக்களுக்கு நல்ல மருத்துவ வசதி கொடுக்கவும், நவீன நாகரிக முறையில் வாழ கற்றுக் கொடுப்பதுதான் மிஷனரிகளின் தலையான கடமையாக கொண்டனர். இதை மையமாக வைத்துதான் அந்த அம்மையாரால் அன்று ஆரம்பிக்கப்பட்டது ஊழியஸ்தான நடுநிலை பள்ளி இன்று வரை எழில் குன்றாமல், கல்வி சேவை மங்காமல், என்றுமே அணையாத ஒளி விளக்காக பிரகாசித்துக் கொண்டு வர அல்லும் பகலும் உழைக்கும் எங்கள் பள்ளி தாளாளர் திரு எஸ் பொன்னு அவர்களையே சாரும். அன்னச்சாவடி 1000 அமைப்பதை காட்டிலும் கல்வி கூட ஒன்று அமைப்பதே மேலானது என்ற பெரியவர்களின் பெயர் மொழிக்கேற்ப கல்வி பணியை அறப்பணி என்று செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தின் மீது அளவற்ற அக்கறை கொண்டு, எல்லையில்லா பரிவு கொண்டு தமிழக அரசின் கல்விக்காக கொடுக்கின்ற 14 வகையான விலையில்லா நலத்திட்டங்களான இலவச பயண அட்டை, விலையில்லா புத்தகப்பை, விலையில்லா எழுது பொருட்கள், குறிப்பேடு, புத்தகம், வண்ண பென்சில்கள், கணித உபகரண பெட்டி, சீருடை, காலணி, வரைபடம் மற்றும் பீடி சுற்றும் குடும்ப பெண்களின் குழந்தைக்கு கல்வி உதவித்தொகை, சிறுபான்மையர் உதவித்தொகை, 3 முதல் 8 வகுப்பு படிக்கும் தாழ்த்தப்பட்ட பெண் குழந்தை கல்வி உதவித்தொகை, சுகாதார குறைவானவர்களின் குழந்தைகளுக்கு உதவித்தொகை, இவைகளை எல்லாம் நம் பள்ளிக்கு உடனுக்கு உடன் கொடுக்கும் கல்வி அதிகாரியும், நம்முடைய பள்ளிக்கு நலத்திட்டங்களை வாரி வழங்கும் உதவி தொடக்க கல்வி அலுவலர் மதிப்பிற்குரிய திருமதி தா ஜபரத்னம் சுகந்தி எம்ஏ பிஎட் அவர்களையே சாரும். மாணவர்களை அன்போடும் அரவணைப்போடும், கோபம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னதென்று அறியாதவரும், பெயருக்கு ஏற்றவாறு சாந்த குணம் கொண்டவரும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சாத்ரா கோயில்தாஸ் தங்கராஜ் அவர்கள் தலைமையின் கீழ் 1 பட்டதாரி தலைமை ஆசிரியர், 1 பட்டதாரி ஆசிரியர், 16 இடைநிலை ஆசிரியர், 1 தையல் ஆசிரியை பணியிடத்தோடு 516 மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். மாணவ மாணவிற்கு சீரிய முறையில் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தற்காப்பு கலையாகிய சிலம்ப கலையும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதன் மூலம் எங்கள் பள்ளி மாணவிகள் மாவட்ட அளவில் பரிசையும் பெற்றுள்ளார்கள். மாணவ மாணவியருக்கு சுயதொழில் செய்ய மல்லிகை மனம் வீசுவது போல் தையல் ஆசிரியர் திருமதி எஸ் மல்லிகா அவர்கள் கூடை முடைதல், பூக்கள் செய்தல், மேட் செய்தல், எம்ப்ராய்டரி வேலைகள் போன்றவற்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களின் தூய்மை இந்தியா திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பசுமைப்படை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் பூ பூத்து கனியாகி மாறுவது போல பெயருடையவரும் திருமதி ஆர் பூங்கனி அவர்கள் பூந்தோட்டம் அமைத்தல், செடி கொடி வளர்த்தல், காய்கறி தோட்டம், கீரை தோட்டம் ஆகியவற்றை பராமரித்து வருகிறார். 25/8/2017 அன்று காது கேளாதோர் மேல்நிலைப்பள்ளி சிற்றாலயத்தில் வைத்து நடைபெற்ற நமது திருமண்டல டிடிடி ஆரம்ப நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களின் கூட்டம் மற்றும் 100 ஆண்டு மண்டபத்தில் வைத்து நடைபெற்ற நமது திருமண்டல ஆரம்ப நடுநிலைப்பள்ளி அனைத்து ஆசிரியர் கூட்டங்களில் நமது திருமண்டல ஆரம்ப நடுநிலைப்பள்ளிகளின் மேலாளர் ரெவரன் ஐடிஎஸ் ஆப்ரஹாம் எம்ஏ எம் பிடி அவர்களின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் ஆலோசனைகளும் செயல் திட்டங்களும் எங்களுக்கு கல்வி பணியாற்ற உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்தது. எங்களுக்கு மாணவ மாணவியருக்கும் அப்போது ஆன்மீக காரியங்களையும் நல்ல ஆலோசனைகளை வழங்கும் காந்திநகர் ஆட்சிமன்ற குழு தலைவர் ரெவரண்ட் ஜி ஆசீர்வாத ராஜ்குமார் பிஎஸ்சி எம்ஏ பிஎட் பிடி அவர்களையே சாரும். சர்வ சித்த அபியான் என்கிற அனைவருக்கும் கல்வி, 14 வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கு கட்டாய கல்வி கொள்கை எம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 2017-2018 கல்வியாண்டில் 52 மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். மாணவர்களுக்கு தொழிலாளர் நலத்துறையின் கீழ் பிடி கல்வி உதவித்தொகைக்கு மனு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு சிறுபான்மை கல்வி உதவித்தொகைக்கு மனு செய்யப்பட்டது. மாணவர்களுக்கு சுகாதார குறைவான தொழில் புரிவோரின் குழந்தைகளுக்காக நலத்திட்ட கல்வி உதவித்தொகை பெற்று வழங்கப்பட்டது. 3 முதல் 8 வகுப்பு வரையிலான ஆதி திராவிட பெண் குழந்தைகள் கல்வி உதவித்தொகை ரூபாய் 93,000 பெற்று வழங்கப்பட்டது. எங்கள் பள்ளியில் மாணவர்களின் நலன் கருதி ரூபாய் 50,000 செலவில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் நிறுவப்பட்டது. மாணவ மாணவியருக்கு காற்றோட்டமான நவீன கழிப்பிட வசதி ரூபாய் 80,000 செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி நகர் கல்வி மாவட்ட அளவில்
எங்கள் பள்ளியில் வைத்து திறந்தவெளி கழிப்பிடம் இல்லா திருநெல்வேலி நகர் என்ற நிகழ்ச்சி உதவி தொடக்க கல்வி அலுவலர் திருமதி டி ஜபரத்ன சுகந்தி எம்ஏ பிஎட் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ராணி அண்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மூலம் எங்கள் பள்ளியை வைத்து நாட்டு நலத்திட்டம் பணியில் 100 மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள். திருமதி பேராசிரியர் மேபல் அவர்கள் தலைமையில் 10 நாள் சிறப்பு முகாம் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு 23/12/2017 அன்று 77 எளிய மாணவியருக்கு இலவச புத்தாடை, 13 ஆட்ட ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பரிசுகள் வழங்கி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. 17/3/2018 திருநெல்வேலி நகர் சரகத்தின் கீழ் உதவி தொடக்க கல்வி அலுவலர் திருமதி டி ஜபரத்ன சுகந்தி எம்ஏ பிஎட் அவர்கள் தலைமையில் கலை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. எங்கள் பள்ளி வளாகத்தில் பழையப்பேட்டை சுற்றுவட்டார பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. கருவறையை சுமப்பவர் அன்னை, கல்வியறையில் சுமப்பவர் ஆசிரியை, எனக்கு மானிட பிறவி கொடுத்தவர் அன்னை, என்னை நல்ல மனிதனாக மாற்றுபவர் ஆசிரியை, ஆசையாய் அமுது ஊட்டி பள்ளிக்கு அனுப்பியவர் அன்னை, நல்ல ஆலோசனை வார்த்தைகளை கொடுத்து என்னை அறிவாளியாக்கியவர் ஆசிரியர். மொத்தத்தில் என்னுடைய பிறப்பை சிறப்பாக்கிய பெருமை ஆசிரியரையே சாரும். இப்படிப்பட்ட நல்ல பணியை இப்பள்ளி செய்து வருகிறது. இப்பள்ளி ஆலமரம் போல் செழித்து, அருகம்புல் போன்று வேரூன்றி வளர்ந்து பெருக எல்லாம் வல்ல தேவன் கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று மானூர் சரகம் வெள்ளாளங்குளம் டிடிடிஏ தொடக்கப்பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றுகின்ற அன்பு சகோதரர் சேகர் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். பள்ளியின் சார்பாக அவர்களுக்கு புது பொன்னாடை அணிவிக்கிறோம். மாணவர் சரகம் துளுக்கங்குளம் தலைமை ஆசிரியர் மிஸ்டர் பெருமநாயகம் சார் நம்மத்திலே வருகை தந்திருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது. அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பாரு 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 பா
கல்வி கற்று செல்வம் பெற்று வாழ்ந்திருப்போமே, நாங்க வாழ்ந்திருப்போமே, நாட்டில் வாழ்ந்திருப்போமே. கல்வி செல்வம் பெற்று வாழ்ந்திருப்போமே, நாங்க வாழ்ந்திருப்போமே, நாட்டில் வாழ்ந்திருப்போமே. நாலு பேரு ரோட்டுல நவ நாகரீக நாட்டில, நாலு பேரு ரோட்டுல நவ நாகரீக நாட்டில, நாகரீகம் பேசி நாங்க பாசி வைக்கிறோமோ, ஊசி பாசி வைக்கிறோமோ. நாகரீகம் பேசி நாங்க பாசி வைக்கிறோமோ, ஊசி பாசி வைக்கிறோமோ. நாட்டுல நாடோடி நாங்க பாட்டுல தாங்குடி, காசு பண வேண்டி உங்களை தேடி வந்தோம் நாடி. நாட்டுல நாடோடி நாங்க பாட்டுல தாங்குடி, காசு பண வேண்டி உங்களை தேடி வந்தோம் நாடி. சொல்லி பேசினா
என்ன எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு
அன்பான அழைப்பை ஏற்று நமது திருநெல்வேலி நகர் சரகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற அப்பர் கிளப்டன் டிடிடிஏ நடுநிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் கனகராஜ் மாசிலாமணி அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை நாம் கரந்தட்டி வரவேற்போம். இப்போது அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று அன்பு தம்பிகள் சுரேஷ், அகஸ்டின், இமானுவேல், ஞானராஜ் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் கூட வாழ்த்து வரவேற்கிறேன். அவர்களையும் மேடைக்கு அழைக்க வருகை தந்துள்ள டீம் ட்ரஸ்ட் ஃபவுண்டரும் சேவை செம்மலும் ஆகிய அன்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் லயன் திருமலை முருகன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். ஒரு நல்ல நிகழ்ச்சி, பாரம்பரியமிக்க ஒரு 123 ஆண்டுகள் செயல்படக்கூடிய ஊழியஸ்தானம் பள்ளியில் இன்னைக்கு வந்து ஆண்டு விழா நடத்துறாங்க. ஒரு பெரிய விஷயம். இந்த பள்ளியோட பெருமைகளை எல்லாம் அந்த ஆண்டு அறிக்கையில் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பள்ளி வந்து 123 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிஷினரிகளாக தொடங்கப்பட்ட பள்ளி இன்னைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாநகரத்தில் பழையப்பட்ட பகுதியில் சீரோடும் சிறப்போடும் 123 ஆண்டுகளை கடந்து செயல்படுவது என்றால் உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். நாங்கள் வந்து நான் வந்து திருமலை முருகன். நான் திருநெல்வேலியில் அனைத்து லைன் சங்கம் மற்றும் டீம் ட்ரஸ்ட் மூலமாக திருநெல்வேலியில் அனைத்து பள்ளி கல்லூரிகளையும் அந்த பள்ளி மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் பற்றி நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பள்ளியில் நாணியண்ணா கல்லூரியின் நாட்டு நல பணித்திட்ட நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொண்டேன். அப்போ அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் நிச்சயமாக நீங்கள் எங்கள் பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவரது அழைப்பை ஏற்று இங்கே வளர்ந்துள்ள உண்மையிலே திறமை மிக்க மாணவர்கள், உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்கள். மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன, பள்ளியோட ஆண்டு விழா உண்மையிலே பள்ளியில் வந்து பள்ளியில் ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி ரொம்ப முக்கியமான இந்த பள்ளி பருவம் தான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் முக்கியமான பருவம். இந்த பள்ளி பருவங்களை நீங்கள் கடந்து கொண்டால் சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு போகல ஒரு பெரிய நிலைக்கு நீங்கள் வந்துடலாம். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. அந்த அடிப்படையில் இந்த பள்ளியில் ஆரம்ப கல்வியை சிறப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறாங்க. இப்பள்ளியோட ஆசிரிய பெருமக்கள் மேலே பாராட்டக்கூடியவர்கள், பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் எல்லாமே சிறப்பாக அந்த நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு எங்களோட இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிகழ்ச்சி, மாணவர்களுக்கு கல்வி மட்டும் போதாது, கல்வியோடு சேர்ந்து சமூக சேவை, அதாவது இந்த சமூகத்தில் ஹியூமானிட்டியோடு இருக்கணும், மனிதநேயத்தோடு நிச்சயமாக மாணவர்கள் இருக்கணும். கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டு இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்று யாருமே நினைக்கக்கூடாது. கல்வி வந்து நமது அறிவை வளர்ப்பதற்காக கல்வியோடு சேர்ந்து சமூக சிந்தனைகளை வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை மாணவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சுற்றுச்சூழல் பற்றி நாங்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏன்னா இன்றைக்குள்ள தலைமுறையில் எல்லாருமே நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அடுத்த தலைமுறைக்கு கிடைக்குமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். நிச்சயமாக மாணவர்கள் நீங்கள் உணர்ந்துக்கணும். இன்றைக்கி 1990 போட்டிங்கன்னா சென்னை போன்ற மாநகரங்களில் வாட்டர் பாட்டில் வந்து காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. திருநெல்வேலியில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப ஏளனமாக சொல்லிட்டு இருந்தாங்க, வாட்டரை யாராவது காசுக்கு விற்பாங்களா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி 2017 வற்றாத ஜீவநிதி தாமிரபரணி ஆறு நம்ம ஊரில் ஓடிட்டுருக்குது. இருந்தாலும் அந்த கரையோரத்தில் வாழக்கூடிய மக்கள்லாம் இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கி தான் வாட்டரை வந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்டர் வந்து பொல்யூட் ஆகிட்டு, ஏர் பொல்யூட் ஆகிட்டு, எல்லாமே பொல்யூட் ஆகிடுச்சு. இதெல்லாம் மாற்றுனா நிறைய மரங்களை நிச்சயமாக மாணவர்களை ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் போட்டு பெரிய மக்கள் மத்தியில் நீங்கள் மரங்கள் நடுங்கள் அப்படின்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 200 குழந்தைகள், ஒரு 20 குழந்தைகள் அந்த கருத்துக்களை கேட்டுட்டு மரங்கள் நட்டால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை இந்த பூமியில் வாழ முடியும், நமக்கு தண்ணி கிடைக்கும், மழை கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கொண்டு அடுத்த தலைமுறை இந்த சமுதாயத்தை நல்லா வாழ வேண்டும். இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படித்து இந்த சமுதாயத்தை நல்ல நிலைக்கு வந்து இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் நமது மொழிக்கும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக எங்களுடைய அன்பு நண்பர் பிரான்ஸ் அவர்களும் பாபு அவர்களும் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா சிறக்க நீங்கள் வருகை தந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இரண்டு நண்பர்கள் மேடைக்கு வருமாறு அன்பாய் அழைக்கிறேன். வில்போரை வென்றிட சொற்போர் நிகழ்ந்திட இதோ நிகழ்த்திட இதோ ஆவேசத்துடன் வருகிறார் கண்ணகி. எழுதப்பட்டது முத்தமிழில் வேறான
முழுக்கள், அடுத்த சிலமே மாணிக்க பரல்கள், மாணிக்க பரல்கள் அல்ல ரத்த துளிகள், கற்பத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, இன்னும் உனக்கு சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலமே. மாணிக்க பரல்கள் அவையார்களே, அருமெரும் சான்றார்களே, இதற்கு என்ன பதில்? தர்மம் தொங்கி விட்டதா? நீதி தோற்று விட்டதா? நெடுஞ்சலியா, அறப்புகள் எல்லாம் அத்தனைய மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? தமிழகம் துடிக்கிறது பாண்டியா, நீ தலை கொடுத்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைவு திருக்குறளை கேலி பேசுகிறது பாண்டியா. உன் நீதி வழங்க செய்தி கேட்டு ஆரை தேரை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் நீ தலை கொடுத்து நிற்கப்படாது. உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெச்ச திருமாடல் எங்கே? எங்கே எங்கே எங்கே? மன்னா, மாசுபட மாநிலமோ நீதி புரிந்த உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்திற்கு இனிமடுத்து வந்த உனக்கு வெண்குச்ச குடை எதற்காக? கண்ணகி, என்னை காலமெல்லாம் அழைத்த காவலனை அழு, என் மனமானனை துடித்த துடித்த கொன்ற பாவியை அழு. உன் கணவன் கல்வனா? இல்லை இல்லை, ஆராயாமல் அவசப்பட்டு கொன்று ஆணையிட்ட நானே கல்வன். தமிழே, தமிழகமே, என்னை, என் தாயே, என்னை மன்னித்து விடு அம்மா, மன்னித்து விடு. வாழ்க்கை என்னும் ஓடம் வணங்குகின்ற பாடம், மனதிலே மறக்க முன்னால் வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்ப வளரும் ஓடம். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. அது வந்த பின்
விளையாட்டு
கல்லுடையது பந்து தானே மாறி மாறி அடிப்பாங்க. அப்போ நீ சொன்னது மட்டை எடுத்து அடித்த பேட்மிண்டன் விளையாட்டு. ஆளா போச்சு, இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சோமா தெரியல. பத்திரகாளி அம்மா உங்களைத்தான் முதல்ல ஜெயில போடணும் போமா. அடுத்த கட்சியாவது வரட்டும். கம்பு கொண்டு தாக்கிய போது ஜன்னல் வழியாக உற்று பார்த்த குளோரியமால் குளோரியமால் குளோரியமால். அம்மா குளோரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா நீங்க பார்த்தது உண்மைதானா? ஆமாங்க ஐயா. அவங்க ரெண்டு பேரும் கையில ஏதோ ஆயுதம் இருந்ததா? ஆளுக்கு ஒரு வேப்ப கம்பு வச்சிருந்தாங்க. சின்னதா பெரியதா? உலக்க சைஸ்ல வச்சிருந்தாங்க. வணக்கம் நீதிபதி அவர்களே, கையில் வேப்பங்கம்பு இருந்தது என்பது தெளிவாகி விட்டது. அம்மா அடிபடி நடந்துதா? ஒருவர் மாத்தி ஒருவர் குதித்து குதித்து அடிச்சாங்க. குதித்து குதித்தா மல்யுத்தம் போட்டார்கள். சரி, முதல்ல யாரு அடிச்சாங்க? ஒருத்தர் முதல்ல அடிக்கல, ரெண்டு பேர் சேர்ந்தேதான் அடிச்சாங்க. அம்மா ரெண்டு பேர் தானே இருந்தாங்க, இப்ப எல்லாருமே சேர்ந்து அடிச்சாங்க என்கிறியே, இப்ப எல்லாருமா சேர்ந்து பாலு அடிச்சாங்க? என்னங்க நீங்க, அடிச்ச தெருவிலேயே தூக்கி போட்டாங்க. அதனாலதான் பாலுக்கு பல்லு உடந்து போச்சா? பள்ளி எதுக்கு உடைய, இது கம்பு எடுத்து பெருச்சாலிய தானே அடிச்சு தூக்கி போட்டாங்க. இலக்குமாறு கொண்டு தாக்கிய போது வேடிக்கை பார்த்த ராமலட்சுமி அம்மாள் ராமலட்சுமி அம்மாள் ராமலட்சுமி. ஏம்மா ராமலட்சுமி, விளக்குமாறு வைத்து அடித்த வீட்டிற்கும் முன் வீட்டிற்கும் எவ்வளவு தூரம்? அடுத்த வீடே என் வீடுதான். ரொம்ப நல்லதா போச்சு, பக்கத்துல வச்சு பாத்துருப்ப. எப்படி அடிச்சாங்க? கதவை பூட்டிக்கிட்டு தான் அடிச்சாங்க. அப்புறம் திடீர்னு வெளியே வந்தாங்க, உடம்பெல்லாம் புழுதி. புழுதி எப்படி வரும்? ரெண்டு பேரும் கட்டி புரண்டி இருப்பார்களோ? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? விளக்குமாறு வச்சு ஒற்று அடிக்கிறவங்க எதுக்கு தரையில கடந்து புரளணும்? ஒற்று அடிச்சதுனாலதான் உடம்பெல்லாம் தூசின்னு சொல்ல வந்தேன். ராமலட்சுமி, அப்படி என்ன நீ இவ்வளவு நேரம் சொன்னது வீட்டுல ஒற்றை அடித்த விஷயமா? அடப்பாவமே, எல்லா கதையும் தெனாலிராமங்களா இருக்கு. இத்தனை காமெடி சாட்சிகளை யார் இங்க அனுப்பி வச்சாங்க? தயவாக மன்னிச்சிருங்க ஐயா, தயவாக பொறுத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அடியனை காப்பாற்றுவது சாட்சி எங்கே? அடித்து உயிரை வாங்கிய போது வீட்டில் இருந்து ரசித்து கொண்டிருந்த அம்முகுட்டியம்மாள் அம்முகுட்டியம்மாள் அம்முகுட்டியம்மாள். ஏம்மா அம்முகுட்டி, நீயாவது சொல்லு. வக்கீலையா, இங்க ஏன் அலட்டுறீங்க? நடந்ததை புட்டு புட்டு வைப்பேன், நான் சொன்னா சரியா தான் இருக்கும். நடந்ததுபடி சொல்லு. சாயங்காலம் 3 மணி இருக்கும், ரொம்ப போர் அடிச்சதால நாற்காலியில சாய்ந்து கொண்டு இருந்தேன். என்ன அடிபிடி? உடனே நீங்க என்ன செய்தீங்க? அவங்க போட்ட சண்டையே நான் நல்லா ரசித்தேன். என்ன அடி கராத்தே, என்ன அடி ஜூடோ குத்து. அவ்வளவு சண்டையா? கையில் ஆயுதம் ஏதும் இல்லங்கய்யா. ஒருத்தனை ஒருத்தன் குத்துவான், அடிப்பான், மிதிப்பான், தாவான். ஆனா லேசா மூக்கில இருந்து ரத்தம் அந்த மாதிரி இருந்தது. மூக்கலையா, பல்லுல இல்லையா? அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனா என்ன? டிவி நின்னு போச்சு. அப்போ நீ சொன்னது? டிவில ஓடுன சண்டை படத்தை தான் சொன்னேன். நாசமா போச்சு, இப்போ வெளியே. எதற்காக இத்தனை காமெடி சாட்சிகளை கூட்டி விட்டு வந்தாய்? மன்னிச்சிடுங்க. இல்லை, இனிமேல் இந்த காமெடி நீதிமன்றத்திற்கு நீதான் நீதிபதி. இருந்தாலும் தீர்ப்பை வழங்க வேண்டும். எனவே பாலுவின் பல்லை வரதன் உடைத்ததாகவும் யாரும் பார்க்கவில்லை, வரதனுக்கு ஆதரவாக எந்த சாட்சிகளும் வரவில்லை, எல்லோருமே கட்டுக்கதையை சொல்லி நேரத்தை வீணடித்து விட்டார்கள். எனவே பாலுவின் பல்லை கீழே விழுந்து உடைந்ததா, மனைவியிடம் சண்டை போட்டு விடுந்ததா என்று தெரியவில்லை. எனவே இந்த கேஸை தள்ளுபடி செய்து அயல்நாட்டின் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். I want to speak about good character of good quality of students character. 10 qualities you find in good students and good citizen by Caroline Myka is a few of the other qualities will be becoming a good student take much what heart self discipline. These good students are distinguished by their
isn't it? Concentrate. Always
சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பழு நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். காலையில எழுந்திருச்சு கலவ மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் உழுதெல்லாம், காலையில எழுந்திருச்சு கலவ மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் உழுதெல்லாம், இப்போ காலையில எழுந்திருச்சு காப்பி தண்ணி குடிச்சு போட்டு வெட்டி பேச்சு பேசுறாங்க. இப்போ காலையில எழுந்திருச்சு காப்பி தண்ணி குடிச்சு போட்டு வெட்டி பேச்சு பேசுறாங்க. இப்போ நாடு சும்மா 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 கிடந்தாலும் கிடக்கும், பாலு நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். கக்கத்துல பானை வச்சு இக்கத்துல வாளி வச்சு தண்ணி கடம் முடிச்சதெல்லாம், கக்கத்துல பானை வச்சு இக்கத்துல வாளி வச்சு தண்ணி கடம் முடிச்சதெல்லாம், இப்போ குடத்தையெல்லாம் உடச்சுக்கிட்டே குடுமி செண்டை போட்டுக்கிட்டே தெரு தெருவா அலையிறாங்க. இப்போ குடத்தையெல்லாம் உடச்சுக்கிட்டே குடுமி செண்டை போட்டுக்கிட்டே தெரு தெருவா அலையிறாங்க. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலே நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். உண்ணுறது மண்ணு செட்டி உறங்குறது தென்னந்தட்டி உளுத்துறது மல்லு வேட்டியாப்போ, உண்ணுறது மண்ணு செட்டி உறங்குறது தென்னந்தட்டி உளுத்துறது மல்லு வேட்டியாப்போ, இப்போ உண்ணுறது பிரியாணி உறங்குறது தலையாணி விதவிதமா மாறி போச்சு. இப்போ உண்ணுறது பிரியாணி உறங்குறது தலையாணி விதவிதமா மாறி போச்சு. இப்போ நாடு சும்மா 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 நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலு நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலு நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலு நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி போட்டாங்க, வந்தீங்க முடிச்சு
பள்ளி ஆசிரியர்களிலே திருமதி கிருபா டைசிராணி அவர்களுக்கு இப்பொழுது நமது போதக பிதா அவர்கள் பரிசளிப்பார்கள். அடுத்ததாக எனக்கு face in the mirror, and I wonder what I see. I'm just a traveling soldier, and I'll be all I can be. But right now, it's
ரெவரன் ஜி ஆசீர்வாத ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை துவக்கி வைத்த எங்களுடைய பள்ளி தாளாளர் திரு எஸ் பொன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை தலைமை தாங்கிய உதவி தொடக்க கல்வி அலுவலர் திருநெல்வேலி நகர் சரகம் திருமதி டி ஜபரத்தினம் சுகந்தி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினராக வந்த அரிமாச்சங்க தலைவர் பி திருமலை முருகன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழிலதிபர் ஆர்பி கே சாலமோன் செல்வகுமார் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை மன்ற தலைவர் ரெவரன் எம்ஜிஆர் சுகுமார் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய சபை மன்ற தலைவர் ரெவரன் ஏ பீட்ட தேவதாஸ் ஐயா அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண்டல ஆரம்பம் மற்றும் நடுநிலைப்பள்ளி மேலாளர் ரெவரன் ஐடிஎஸ் ஆபிரகம் ஐயாவுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண்டல பொருளாளர் மிஸ்டர் ஆர் தேவதாஸ் நானராஜாவுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண்டல உபத்தலைவர் ரெவரன் ஏஹெச்எல் பில்லி ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அந்த ஆண்டு விழாவிலே சிறப்புரை நிகழ்த்திய லே செயலர் உயர்திரடி வீரநாயகம் அண்ணன் அவர்களுக்கு சபையின் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலி நகர் வட்டார வளமைய பிஆர்டி திருமதி அன்னை சிவாமி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலி நகர் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திருமதி பி ராமலட்சுமிக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காந்தி நகரசேகர செயலாளர் திரு ஆர் பாஸ்கர பாண்டியன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காந்தி நகரசேகர பொருளாளர் மிஸ்டர் ஏ பொன்னுத்துறை அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண்டல பெருமண்ட உறுப்பினர் மிஸ்டர் டி மோசஸ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊழியஸ்தானம் ஆசிய பள்ளி நிறுவனர் முதல்வர் நிறுவனத்துடைய முதல்வர் திருமதி சந்திராமன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காந்தி நகர சேகரத்துடைய சபை ஊழியர் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக வரவேற்புரை வழங்கிய எம் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு வி சாத்ரா கோயில்தாஸ் சங்கராஜ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டறிக்கை வாசித்த எம் பள்ளி ஆசிரியர் திருமதி பிரின்சஸ் எபன் சுகந்தி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடகம் நடனம் பாடல் இவைகளை அருமையாக நிகழ்த்திய எம் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்காக ஊக்குவித்த ஆசிரிய பெருமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மார்ச் பாஸ்ட் மாஸ்டரில் அதில் ஈடுபட்ட மாணவ செல்வங்களுக்கும் நன்றி. அதை நடத்தி கொடுத்திய உடற்கல்வி ஆசிரியர் காசிம் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கு பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் நன்றி. நேற்று நடைபெற்ற கோலப்பாட்டி கோலப்பாட்டின்னு சொன்ன ஆர்வத்தோடு எல்லா பெண்களும் வந்தாங்க, பரிசுகளும் பெற்றார்கள். பங்கு பெற்று பரிசுகள் பெற்ற உங்கள் யாவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிய டெக்கரேஷன் ஸ்டேஜில் போட்ட மதிய டெக்கரேஷனுக்கு நன்றி செலுத்துகிறோம். சவுண்ட் சர்வீஸ் நடத்திய அந்த சவுண்ட் ரேடியோ செட்காரங்க பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ எடுத்த அன்பர்களுக்கும் போட்டோ நண்பர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அதோடு மட்டுமல்ல இம்மட்டுமாக அமைதி காத்த பெற்றோர்கள் நிறைய பேர் வீட்டில் ஒரு மணி ஆயிட்டுனா சாப்பாடு என்னாச்சும் சண்டை போடுவாங்க. இங்கே ரெண்டே கால் வரை அமைதியாக இருந்த பள்ளியினுடைய பிள்ளைகளுடைய பெற்றோர் அனைவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைகள் 12:30 சாப்பிடுவாங்க, இவ்வளோ நேரம் சாப்பிடாம உட்காந்த அமைதி காத்த எம் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக வந்திருந்த மாதா கோயில் ஹெச்எம், அரசு வழிபாடு ஹெச்எம், பாட்டப்பத்து ஹெச்எம், வெள்ளாளங்குளம் ஹெச்எம், துலுக்கர்குளம் ஹெச்எம், அப்பர் கிளாப்டன் ஹெச்எம், அதோட அகஸ்டின் சார், சுரேஷ் சார், இமானுவேல் சார், ஞானராஜி இவங்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்ல எங்கள் பிள்ளைகளை அருமையாக பத்திரப்படுத்தி ஏற்றி செல்கின்ற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இதுவரை தொகுத்து வழங்கிய எம்பள்ளி ஆசிரியர் ஜோதி அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சிலம்பாட்டம் சொல்ல மறந்து போச்சு, சிலம்பாட்டம் அருமையாக இருந்துச்சு. சிலம்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்காக ப்ராக்டிஸ் பண்ண அந்த
டீச்சர்ஸ் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக இம்மட்டுமாக கடந்த மூணு நாலு நாள் ஒரு வாரம் இருக்கும் அரும்பாடுபட்டு உழைத்து நல்ல ப்ரோக்ராமை நன்று நல்லா முடிக்க செய்த எம்பள்ளி தலைமையாசிரியருக்கு ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.